அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும்பாலான தவறுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண மாட்டோம். எதனால கல்யாணத்தில் முக்காவாசி கல்யாணம் ஃபெயிலியராக முடியுது? ஃபுல்லாக மெட்டீரியலாகவே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் எப்படி உங்களோட கேரக்டர் ஒரே நல்ல மாறும்? அதில் தான் விஷயமே இருக்குது. ஆன்மீகம்ன்றது அதுதான். அது எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னா, கண்ணுக்கே தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. கண்ணுக்கே தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் நீங்கள் எங்கே போய் ஏமாந்து போகிறீங்கன்னா, கண்ணுக்கு தெரியிற பொருட்களை பார்த்து உண்மை நினச்சி ஏமாந்து போகிறீங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்யோன்யம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம தீர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆசைகள், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கணவன் கிட்டேயோ இல்லை மனைவி கிட்டே இப்படிலாம் நமக்கு ஆசைகள் இருக்குது, உடல் அளவுலையும் மன அளவுலையும் இப்படிலாம் நம்ம போக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல மனிதர்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் அது பஞ்சாயத்தாக தான் முடியுது. அவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையறதில்ல. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸ், இது சின்ன மேட்ரு தான், ஆனால் இதுக்கு இதோட அர்த்தம் அவ்வளோ விஷயம் இருக்குது. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும்பாலான தவறுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண மாட்டோம். அந்த சின்னதாக லைட்டாக ஒரு சேஞ்ச் நடந்துருச்சுன்னா அது மிக உயர்ந்த ஒரு விஷயமாக மாறிடும். ஆனால் அதை நம்ம கண்டுக்கிறதில்ல. பொதுசாக பொதுவாக பொத்தம் பொதுவாக என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரசவாதம்ன்ற ஒரு கலை இருக்குது, ஆல்கமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை தகரத்து மேலே ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஒன்று இருக்கும். அது கரெக்டாக அந்த காம்பினேஷன் ரெடி பண்ணி, ஃபார்முலா ரெடி பண்ணி அந்த தகரத்து மேலே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தகரமே அப்படியே தங்கமாக மாறிடும். இந்த கலைக்கு பேர் தான் ரசவாத கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சித்தர்கள் பண்ண விஷயந்தான். அப்போ இதில் உங்களுக்கு தெரிகிறது என்ன, இவ்வளோ பெரிய தங்கத்தை இத்தினோண்டு ஒரு ட்ராப் லிக்விட் விட்டால் எப்படி வந்து தங்கமாக மாறுது அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். அதில் தான் விஷயமே இருக்குது. ஆன்மீகம்ன்றது அதுதான். அது எங்கே ஒளிஞ்சிட்ருக்குன்னா, கண்ணுக்கே தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. கண்ணுக்கே தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் நீங்கள் எங்கே போய் ஏமாந்து போகிறீங்கன்னா, கண்ணுக்கு தெரிகிற பொருட்களை பார்த்து உண்மைன்னு நினச்சி ஏமாந்து போகிறீங்க. ஆனால் இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா பொருட்களையும் இயக்கி கொண்டுட்டுருக்கிறது கண்ணுக்கே தெரியாத அந்த சூட்சம சக்தி தான். ஒரு மூச்சு இப்படி போகணும், இதையும் இப்படி வரணும், நுரையீரல் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கிரியேட் பண்ணது எல்லாமே எது, கான்சியஸ்னஸ் தான். கான்சியஸ்னஸ் யாரோட கான்சியஸ்னஸ், நம்ம கான்சியஸ்னஸ் இல்லை. நம்ம கான்சியஸ்னஸ்க்கு போனோம்னாவே அது இறைவனோட கான்சியஸ்னஸ் தான். ஸோ அந்த சுப்ரீம் பவரோட ஆற்றல்னால எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த ஞான புரிதலில் பார்க்கும்போது எதனால் கல்யாணத்தில் முக்காவாசி கல்யாணம் ஃபெயிலியராக முடியுது யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. நான் ஆரம்ப காலகட்டம் சொல்கிறேன், ரொம்ப வருஷம் லவ் பண்ணவங்க கடைசியில் அந்த ரெஸ்பெக்ட்டும் போயிடுது. பேஸே என்னென்னா, ரகசியமே என்னென்னா, மரியாதை தாங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆன உடனே என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்துடுது அப்படின்னா, உரிமை எடுத்துக்கிறீங்க அவங்க மேலே. அப்போ உரிமையே எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாது, நல்லா கவனிங்க. உரிமையே எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல, உரிமை ஓவர் அட்டாச்மெண்ட்டாக மாறும்போது அவங்க நம்மளை விட்டு போனாலோ, எதிர்த்து சில வார்த்தைகள் பேசினாலோ, முன்னாடி நாள் நடந்த மாதிரி இன்றைக்கி நடக்கலனாலோ, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய கேரக்டர் இன்றைக்கி மாறுதுனாலோ அவங்களால ஏற்றுக்க முடியாது. வெதர் இட் கேன் பி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், யாராக வேணால் இருக்கலாம். அப்போது எப்போ ஒரு கல்யாணம் சுபிட்சமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களோட வாழ்க்கையோடு இணைந்து உங்களுக்கு சேவையாற்றுறதுக்காக வரல. அவங்க கர்மான்னு நிறையா இருக்குது, அதை கழிச்சுக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க. அப்போ உங்களை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்க்கை அளவுலையும் உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் ஒரு தேவை என்பது இருக்குது. எல்லாத்துக்குமே அப்படி தான், பெண்ணுக்காக தான், ஆணுக்காக தான். அதனால தான் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. எதனால் முக்காவாசி கல்யாணங்கள் பிரிஞ்சு போயிடுது? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட தேவைகள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, அனுபவிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த 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 எக்ஸ்டசி ஃபீலை பார்க்கணும் அப்படின்றதுல தான் 90% பேர் வாழ்கிறீங்க. யாருமே கல்யாணம் பண்ணோன்னு இவங்களை புரிஞ்சுக்கணும், இவங்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபுல்லாக ஒருத்தங்களை புரிஞ்சுக்க முடியலனால எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி வாயை கண்ட்ரோல் பண்ணி போகிறோன்ற மாதிரி இன்றைக்கி யாரும் தயார் நிலையில் இல்லையே. கல்யாணம் பண்ணும்போது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈகோவில் தான் இருக்கீங்க. கல்யாணம் பண்ணோன்னே ஈகோவில் தான் கல்யாணம் பண்ணுறீங்க. யார் வீட்டு சைடு செலவு செய்கிறதுன்ற மாதிரி கல்யாணம் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நோக்கங்கள் எல்லாமே வரதட்சணை இல்லைனாலும் கூட வேறு சில மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ இருக்குது.
அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக மெட்டீரியலாகவே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் எப்படி உங்களோட கேரக்டர் ஒரே நல்ல மாறும் யோசிக்கணும்ல. அதை கல்யாணம் ஒரு சில பேர்லாம் பணமே இல்லைனாலும் சந்தோஷமாக வாழ்வாங்க. அதுக்கு உண்டான காரணம்னா பணங்காசு கிடையாது, பணங்காசுலாம் மேட்ரே இல்லை சந்தோஷத்துக்கு. காரணம் என்னென்னா முன்னாடி அவங்க தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க, எது வந்தாலும் ஓகேன்ற மென்டாலிட்டியில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இருந்திருக்காது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. டைமுக்கு வீட்டுக்கு வரணுன்றீங்க, அதுக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சதை தான் சாப்பிட்ணுன்றீங்க, உப்பு சரியாக இல்லைன்னா அது கோவப்பட்டுக்கிறீங்க, அது ஒரு வார்த்தை சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சொல்லணும் அப்படின்னா மனைவி வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுன்றீங்க, குழந்தைங்களை மட்டும்தான் பார்த்துக்கணுன்றீங்க, வீட்டு வேலையே தான் செய்யணுன்றீங்க. இது என்ன தான் வந்து மேல் டாமினன்சி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். திருவள்ளுவர் சொல்கிறார், தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ நாள் மரியாதை கொடுத்தோம். நல்ல சிம்பிளான கான்செப்ட், மதிப்பு மரியாதை அது ஒரு தனி உயிர், அது நம்ம உயிர் கிடையாது, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஹெல்ப் பண்ணுறவனுக்கு எவனா உபதிரம் பண்ணுவானா? அது ஒரு தனி உயிர், அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு அது பிறந்திருக்கு. நம்ம உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், ரெண்டு பேருமே இருக்கணும். அந்த தன்மையில் இருக்கும்போது ரெஸ்பெக்ட் வந்துடும். இது எப்படின்னா உங்கள் மனைவியை ஒவ்வொரு நாளும் புது காதலியாக தான் பார்க்கணும் நீங்கள். சீரியஸ்லி இட்ஸ் எ ட்ரூத். இன்னும் ஒரு சில பேருக்கு மனைவி அழகாக இல்லைன்ற கோவம்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, அழகு என்பது எந்த மூளைக்குங்க, பல வீடியோஸ் என்னால் ஷேர் பண்ண முடியும். அழகில் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் கேரக்டர் பிடிக்காமல் கேரக்டர் மைண்டில் இருக்கும், அவ்வளோ அழகு இருந்தாலும் போய் தொடணும்னு தோணாது பொண்ணுக்கு, அதுதான் பையனுக்கு அதுதான். ஏன் கேரக்டர் அவ்வளோ கேவலமாக இருக்கும்போது எப்படி அந்த அழகை போய் தொடுவீங்க நீங்கள்? யோசிச்சிருக்கீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமத்துலேயும் ஒரு பொருட்கள் மேலேயும் மெட்டீரியல் லைஃப் மேலேயே இருந்ததுன்னா கல்யாணம் விளங்காமல் தான் போகும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை என்ன டவுட் உங்களுக்கு? கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா ஒரே க்ரைட்டீரியா மீட் பண்ணுறீங்கன்னா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க, இல்லாட்டினா பண்ணாதீங்க. அதை தான் சொல்கிறேன். ஏன் இல்லைனா ரெண்டு பேர் வாழ்க்கை வீணாக போயிடும். ரெண்டு பேருமே வேறு வேறு உயிர், வேறு வேறு கர்மாவை கழிக்கிறக்காக பிறந்திருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்போம். உனக்கு உண்டான ரெஸ்பெக்டை நான் கொடுப்பேன், எனக்கு உண்டான ரெஸ்பெக்டை நீ கொடு, கேட்டு வாங்குங்க, தப்பே இல்லை. மனைவி கிட்ட தானே, மனைவி மற்றவங்ககிட்ட ரெஸ்பெக்டை கேட்டு வாங்குறது தான் தப்பு. மனைவி கிட்ட எனக்கு மரியாதை கொடு அப்படி நீங்கள் கேட்க வேண்டாம். கேட்டு வாங்குறதுன்னா என்ன, நீங்கள் காட்டுற மரியாதையில் அவங்களே மரியாதை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு வந்து மகாவிஷ்ணு தம்பி அவன் இவன் பேசிகிட்டு இருந்தவங்க, இப்போ அவங்களுக்கு வாய் வரமாட்டேங்குது அவன் இவன் கூப்பிட்றதுக்கே, பெருமைக்கு சொல்ல வரல. நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள் வராது. தம்பி எனக்கு இப்போ உங்கள் ஒன்று போவான்னு கூப்பிட்றக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது தம்பி எனக்கு, ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயம் பண்ணுறீங்க. நம்ம அன்னதானம் போடுறது அதெல்லாம் விடுங்க, பெரிய விஷயம்ன்ற என்ன, தான்ற தன்மை இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகமே வந்து அவனை பெரிய லெவலில் பார்க்கும். ஏன் இந்த உலகத்தில் எல்லாருமே தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறான், ஏன் இன்னொருத்தனுக்காக வாழ்கிறான், அதுக்காக என் குடும்பத்தை பார்க்காமல்ல, நானும் என் குடும்பத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கூட தான்ற அகங்காரம் இல்லாதனால தான் நாளைக்கு சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அகங்காரன்றது ஃபுல்லாக அழியாது, அது ஒவ்வையாருக்கே இருந்தது, சாகிற வரைக்கும் கூட இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அடக்கிடலான்னு வைங்க, அது வேறு மேட்ரு. ஆனால் என்னென்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் மன அளவில் நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோன்ற எண்ணத்துக்கு போகவே கூடாது. ஒன்று போனீங்கன்னா குடும்பத்தில் அது பிரதிபலிக்கும். குடும்பத்தில் பிரதிபலிக்கும் போது மனைவிக்கிட்ட அதை கோவத்தை காட்ட என்ன, நம்ம வந்து பெரிய கோவத்தை வெளியில் காட்ட முடியல, வீட்டில் தான் வந்து காட்டுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன் நீ வீட்டில் காட்டுற கோவத்தை வெளியில் காட்டாமல் உங்கள் ஃபேமிலியில் வேறு சொந்தக்காரங்கிட்ட காட்டுங்க, அவங்களும் உங்கள் ஃபேமிலி தானே, காட்டுங்க பார்ப்போம் எப்படி காட்டுறீங்க. நான் பார்க்குறேன் ஏன் காட்ட முடியல, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ என்னென்னா உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சண்டை போட்டாலும் வாங்கிக்குவாங்க, அடித்தாலும் நாலு மிதி மிதித்தாலும் வாங்கிக்குவாங்கன்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஆளுங்கிட்ட டக்குன்னு போய் உங்கள் கோவத்தை காட்டுவீங்க. உண்மையாகவே நீங்கள் திறமைசாலி அறிவாளி அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இன்னொருத்தங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்குண்டான மரியாதையை நம்ம கொடுப்போன்ற தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு உண்டான மரியாதை கிடச்சிடும், உங்களுக்கு உண்டான லிபரேஷன் கிடச்சிடும். மெயினாக சொல்ல வர என்னன்னா, கணவனும் மனைவி தயவு செய்து அவரவர்களுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் டக்குன்னு இடுக்குப்பிடி பிடிச்சிங்க அப்படின்னா அவங்க மேலும் தப்பு தான் அதிகமாக பண்ணுவாங்க. உண்மையான ஸ்மார்ட்னஸ் என்னென்னா தப்பு பண்ணுறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்து பக்குவ நிலையோடு இருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே பக்குவ நிலையோடு இருக்கிறது தான். அதுக்கு தானே எத்தனையோ குருமார்கள் உங்களுக்கு பல டிப்ஸும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன பல விஷயங்களை என்னோட புரிதல்லையும் உங்களுக்கு பல விஷயம் சொல்கிறேன். இது எல்லாமே எதுக்கு, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதா, உங்கள் கோர் மாறுற வரைக்கும் எங்கே போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கவே முடியாது. அப்போ என்னென்னா ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு தயவு செய்து இன்னொருத்தரோட சுதந்திரத்தில் கை வைக்காதீங்க. நீங்கள் கை வச்சிங்கன்னா பல மடங்கு ஆப்போசிட்டாக அது நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும்.
கை வைக்கிறதா இருந்தாலும் டெக்னிக்காக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய பக்குவ நிலைக்கு நீங்கள் வரணும். அது உடனே வராது, டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அது வந்துடும். ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்டம் என்னென்னா, விட்டு பிடிங்க. விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயமே கிடையாது. அன்பாக இருக்கணும், விட்டு பிடிக்கணும். விட்டு பிடிக்கிறதுனா உடனே பிடிக்கிறல, விட்டு கொடுத்து போகிறீங்க. அன்பாகவும் இருக்கீங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ரேப்போ ஒன்று கிரியேட் ஆகும். முதல்ல அந்த ரேப்போ வளர்த்துங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்தையும் சண்டையும் வச்சுட்டு நான் திருத்த போகிறேன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நீ சொல்கிறத காது ரெண்டே பொத்திப்பாங்க. ரேப்போவை கிரியேட் பண்ணிக்கங்க. சுதந்திரமாக அவங்கள இருக்க விடுங்க. அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. தனி உயிராக பாருங்கள். உயிர் எல்லாமே ஒன்று தான், ஆனால் அது உயிரை அதோடய கர்மாவை கழிச்சுக்க வந்திருக்குன்ற அந்த தன்மையில் போகும்போது உங்களோட குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. நல்லலார் சொல்வது போல, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.